மத்திய பிரதேச மாநிலம் சித்தி மாவட்டத்தில் உள்ள சாரதா பதாம் கிராமத்தின் அருகே கால்வாய் ஒன்றில் பேருந்து கவிழ்ந்து விழுந்த விபத்தில் 35 பேர் உயிரிழந்துள்ளனர். பாணாசாகர் அணையிலிருந்து விவசாயத்திற்காக தண்ணீர் திறந்துவிடும் கால்வாயில் 50 மேற்பட்டோரை ஏற்றிச் சென்ற பேருந்து கவிழ்ந்து விழுந்து விபத்துக்குள்ளானது. இதனையடுத்து அணையிலிருந்து தண்ணீர் வெளியேற்றம் நிறுத்தப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மீட்புப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி மீட்புப் பணிகளை மேலும் துரிதப்படுத்த மத்திய பிரதேச மாநில 2 அமைச்சர்கள் முதலமைச்சரின் அறிவுறுத்தலின்படி விபத்து நிகழ்ந்த இடத்திற்கு சென்றுள்ளனர். முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தமது அரசு நிகழ்ச்சிகளையும் ரத்து செய்துவிட்டு மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை கவனித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த விபத்தில் மேலும் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது.